ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசிலிருந்து சுகாதார பணியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வித்தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அந்த வெப்சைட் லிங்க் மென்ஷன் பண்ணுறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு காலடி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வித்துறையில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதற்கான வீடியோ அது. தற்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹50 தராங்க, 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சித்தா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் சித்த மருத்துவத்தில் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். எம்டி செவிலியர் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹12,000 தராங்க, 5 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செவிலியர் பட்டப்படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் சித்தா சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,000 தராங்க, 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் மருந்தியல் பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் மாதம் பார்த்தீங்கன்னா ₹8,000 தராங்க, 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர் மாதம் பார்த்தீங்கன்னா ₹8,000 தராங்க, 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம நிபந்தனைகளை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்து தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கொடுத்துரு போஸ்ட் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. அதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது மேல் உரையின் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறோம் அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்டு அதில் அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் மேலொப்பம் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி 6246601 திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.